ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரா சமையல். இன்னைக்கு நம்மளுடைய மதுரா சமையலில் ஒரு இன்ஸ்டண்ட்டான சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எந்த ஒரு இதையும் வறுத்து அரைச்சி பண்ண போகிறது கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் 4-5 ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட் 1 கப் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பீன்ஸ் 1 கப் சேர்த்துட்டு மெதுவாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னைக்கு நான் பூசணிக்காய் சேர்க்க போறேன். இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயில நல்லா வதங்கி வரணும். காய்கறி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு 1 கப் எடுத்து நல்லா கலைஞ்சு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க வறுத்து அரைச்சி சேர்ப்பாங்க. இன்னைக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால வீட்டில் இருக்கிற இந்த வீட்டு பொடிகளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் பருப்பு. இன்னைக்கு நான் 200 கிராம் அரிசி சேர்க்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணீர் 3 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடிவிங்க. நல்லா கொதிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதிஞ்சு வரட்டும். லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சு சேர்த்துருக்கேன். 200 கிராம் அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசியை சேர்த்துட்டு கலந்து விடாமல் மூடி வச்சுடாதீங்க, அடி பிடிச்சிரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்துட்டு இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிஞ்சு வரட்டும். நல்லா கொதிஞ்சு வருது. ஃப்ளேவருக்கு 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் போடணும். ரெண்டு விசில் போட்டதும் நல்லா தம் அடங்கினதுக்கப்புறம் மெதுவாக திறந்து எடுத்துக்கோங்க. இப்போ
பாருங்கள், இன்ஸ்டண்ட்டான சாம்பார் சாதம் சடனாக ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். எம்மியான சாம்பார் சாதம் ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.